போடப்பட்ட அவதூறு வழக்கு, மேடையில் பேசின வழக்கு தான். வேற ஒன்றும் சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் ஒன்றும் மேலே போட முடியாது, அதெல்லாம் போடல. அவதூறு வழக்குக்காக தான் தொடர்ந்து கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். இது வந்து இன்னைக்கு 152வது நாள். 152 நாளில் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் 3 முறை போட்டிருக்காங்க. இது இந்தியாவில் வேறு யாருக்கும் அந்த மாரி போட்டது கிடையாது. இது வெளிப்படையாக பழிவாங்குற செயல்னு தெரியுது. இப்போ ஆனால் தினசரி பார்க்க போனால் எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் அவதூறு வழக்கு போட்டு எல்லாரும் கோர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஆக முதலமைச்சர் வந்து ஒரு முடிவில் இருக்காங்க, யாரும் வீட்டில் இருக்க வேற கட்சி வேலை பார்க்கக்கூடாது, எல்லாம் நீதிமன்றம் தான் போகணும்னு அவங்க ஒரு முடிவு பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க. இந்த 2.5 வருஷம் போனதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அதுதான்